ஹலோ யூஸ் நான் அன்பறிவு அன்அனிச்சரி கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ்லேருந்து ஸ்பெஷல் கேஸ்க்கான எக்ஸாமினேஷன்ஸ் ஃபீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஏப்ரல் மே 2022க்கு. இந்த ஸ்பெஷல் கேஸ் பார்த்திங்கன்னா யார் யார் வந்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகாடமிக்கா 2001-2002 தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாட்டில் இருந்தோம். அதே மாதிரி 2002-2003 ஃபஸ்ட் செமஸ்டர் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் ஓகேங்களா, கரண்ட்லி வந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனாக இருக்கும் இன்க்ளூடிங் டிஸ்டன்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம்லேருந்து நீங்கள் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 32 டிஸ்ட்ரிக்ஸ்லையும் ஒவ்வொரு காலேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக நியர்பை இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஃபீஸஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5000 வந்து ஸ்பெஷல் ஃபீஸும் தென் வித் நார்மல் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். ஒரு பேப்பருக்கு வந்து 150 ருபீஸும் சேர்த்து நீங்கள் பே பண்ணணும். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே 20 அதாவது இன்னிலேருந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அதுக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் ஓகேங்களா COE1.anbarivu.edu இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இதில் ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் இருக்கும். அதில் உங்கள் ரிஜிஸ்ட் நம்பர் தென் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரிவியூவில் போயிட்டு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரிவியூ ரெக்வஸ்ட் ஃபார்ம் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதுக்கு எந்த சேஞ்சஸ் நீங்கள் பண்ண முடியாது, அதனால் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரீவ் ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சென்டர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஜெக்ட்ஸில் ஏதாச்சும் அடிஷன் டெலிஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணுறது எல்லாமே ஆன்லைனில் அப்படி இல்லையா நீங்கள் டிடியாக கூட நீங்கள் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் அன்யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் பே பண்ணலாம். தென் நீங்கள் ப்ரிவியூ ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். அக்னாலஜ்மெண்ட் ஃபார்மை நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு பிரிண்ட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இது நீங்கள் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா மே 28 வந்து லாஸ்ட் டேட்டு. இன்கேஸ் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீ அட்மிஷன் கேண்டிடேட் எதாவது ஆகலைன்னா நீங்கள் அவங்க வந்து டிடியாகவே அன்யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் பே பண்ணிடலாம். இது வந்து ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பெஷல் வந்து 2001 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஒன்று நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது மாதிரி வந்து ஸ்பெஷல் கேஸ் வந்து சான்சஸ் வந்து நீங்கள் லாஸ்ட் டைம் எழுதலை ஆன்லைனில் கூட எழுதாமல் விட்டுட்டிங்க அப்படி மறந்துட்டேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இல்லை அரியர் இருக்குது 1 or 2 பேப்பர்ஸ்னால் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேல்கொண்டு உங்களை தகவல் வேணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு தகவல் சந்திக்கிறேன். தேங்க்யூ.